நவரத்னத்தில் நீங்கள் இனிமேல் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்டை சொல்கிறோம். இதை நீங்கள் கொஞ்சம் தரவாக புரிஞ்சு பார்த்துக்குங்க. அதை வந்து இப்போ நவரத்னம் பற்றி சொல்லுங்க டாக்டர், இவங்க வந்து சித்தா டாக்டர், இவங்க அதை வந்து பதிவு பண்ணதுக்காண்டி வந்திருக்காங்க, அதை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. ரத்தினங்கள், ரத்தினங்கள் என்கிற மணிகளும் ரசத்தை கட்டும் தன்மையுடையன. பாதரசத்தை கட்டக்கூடிய தன்மை வந்து நவரத்னங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து பொதுவான ரத்தினங்கள், வைக்ராந்தம், சூரியகாந்தம், வஜ்ரம், மௌக்திகம், மாணிக்கம், சந்திரகாந்தம், ராஜாவர்த்தம், கருடப்பச்சை ஆகியவை மணிகள் எனப்படும். இதெல்லாம் மணி, இதெல்லாம் ரத்ன வகையில் வரக்கூடியது. இவ்வளவும் இவ்வளோ ஜாதிகள் இருக்கு. அந்த காலத்தில் உள்ள மணி ரத்னங்களை வந்து இதை வந்து வரம்புறப்படுத்தி சொல்லிட்டு வராங்க. சொல்லுங்க. புஷ்பராகம், மகாநீலம், பத்மராகம், பிரபாலம், வைதூரியம், நீலம் ஆகிய இவையும் மணிகள் எனப்படும். மணிகளாக போட்டிருக்காங்க, மணி மணிகளாக கோர்த்து அணிஞ்சிருக்காங்க. ராஜா காலத்துலேயும் சரி, பெரிய பெரிய ஜமீன்களும் சரி, மக்களும் சரி, வந்து அந்த காலத்தில் வந்து அதாவது வந்து பரதகண்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு புண்ணிய பூமி அப்படின்பாங்க. பரதகண்டம் அதாவது இந்தியாவை நம்ம நாடை, அதில் வந்து பல வகையான மாணிக்கங்களும் மரகதமும் புஷ்பராகவும் விளையக்கூடிய பூமி இது. அதை வந்து அவங்க வந்து அந்த காலத்தில் அந்த ரத்னங்களை எடுத்து மருத்துவமும் பயன்படுத்தியிருக்காங்க, அதை வந்து மோதிரங்களுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க, அதை கொண்டு நிறைய சக்திகள் பெற்றிருக்காங்க. அதுதான் என்னங்கிறது இப்போ பார்த்துருக்கோம். அடுத்து சொல்லுங்க. இவற்றை ரசத்தை கட்டுவதன் பொருட்டு கிரகித்து வைக்க வேண்டும். பத்மராகம், பத்மராகத்தை பற்றி சொல்கிறாங்க. இந்திர நீலம், மரகதம், புஷ்பராகம், வஜ்ரம், வஜ்ரனா வைரம், பஞ்சரத்தினா ஆகிய வைந்தும் பஞ்சரத்னங்கள், ரத்னங்கள்ல பஞ்சரத்னங்கள்னு சொல்றாங்க இந்த அஞ்சுக்கும். அடுத்தது எனக்குள்ள மாணிக்கம், முத்து, பவளம், மரணங்களும், கதம், புஷ்பராகம், வஜ்ரம், நீலம், கோமேதகம், வைதூரியம் ஆகியவை முறையே நவ கிரகங்களுக்கு சம்பந்தப்பட்டவையாம். பத்மராகம், புஷ்பராகம், பவளம், முத்து, மரகதம், வஜ்ரம், நீலம், கோமேதம், வைதூரியம் இவைகளை முறையே அந்தந்த கிரகத்தின் மித்திரபாலத்தை கோரி மோதிரமாக செய்து தரித்து கொண்டால் கோரியது சித்திக்கும், உபயோகித்தால் நற்பயன் உண்டாகும் என்று கருதப்படுகிறது. நல்ல ஜாதியாக இருக்கணும். ஒரிஜினல் ஜாதி மோதிரத்தான விஷயம்னா அது ஒரு வகையான ஆற்றலை கொடுக்கு அப்படிங்கிறத வந்து மருத்துவத்தில் சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் யோகிகளும் பெரியவங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ வந்து பார்க்கறோம். அடுத்தது மாணிக்கம், மாணிக்கத்தை பற்றி இப்போ பார்க்குறோம். சொல்லுங்க. மாணிக்கம் என்பது பத்மராகம் என்றும் நீலகந்தி என்றும் இரு வகைப்படும். பத்மராகம் என்னும் மாணிக்கமானது நிறத்தில் தாமரை இதழ் போன்றது, மாசற்றது, ஸ்நிகத்தமானது, அதிக பளபளப்புள்ளது, உருண்டகன்றது, பருத்து மேடு பள்ளமுற்றது. இது சிறந்த மாணிக்கம் எனப்படுகிறது. நீலகந்தி என்னும் மாணிக்கம் கங்கை நீரில் உற்பத்தியாவது, கருநிறம் உள்ளடங்கிய சிவப்பு சாயை பெற்றது. இது முன் மாணிக்கம் போலவே குணத்தில் சிறந்தது. சில்லி அல்லது சந்து விழுதல், நீரோட்டம் இல்லாத சுறுசுறுப்பாயிருத்தல், மாசுபடுதல், ருஷத்தன்மை, விசதமின்மை, சொட்டை, லேசாயிருத்தல், கோணல் ஆகிய வெட்டும் மாணிக்கத்திற்கான தோஷங்கள் தான். இந்த எட்டு குணங்கள் இருந்ததுன்னா அந்த மாணிக்கத்தை நம்ம போடக்கூடாது, அதை வந்து எதுவும் செய்யக்கூடாது, அதை வந்து கழிச்சிடணுங்கிறாங்க. அடுத்தது தீபகம், ருஷ்யம், கபகரம், வாதகரம், ஷயகரம் என்னும் குணங்களும் பூதம் வேதாளம் இவற்றை போக்கும் தன்மையும் கர்ம பலன்களாய் நேரிடும் வியாதிகளை பரிகரிக்கும் தன்மையும் மாணிக்கத்திற்குள்ள குணங்களாகும். பூத குணங்களை போக்கக்கூடிய சக்தி, துஷ்ட சக்திகளை போக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் வந்து இந்த மாணிக்கத்துக்கு இருக்குன்னு பதிவு பண்ணுறாங்க. இது மருத்துவத்தில் பதிவு பண்ணுறாங்க, மருத்துவ ஊரில்.
நம்ம வந்து சாதாரணமாக ஜோதிடருக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. இது ஜோதிடர்கள் அது இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. சித்தர்கள் வந்து எப்படி பதிவு பண்ணாங்க, என்ன விஷயத்த சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் இப்போ நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம். அது தேவ பூத கணங்களை வந்து விரட்டி அடிக்கக்கூடிய, பைசாசங்களை விரட்டடிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த ஜெம் ஸ்டோனை வந்து இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு பார்க்குறதுக்கு உண்டான மிஷின் தான் இது. இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது ஜெம் ஸ்டோன் பார்க்குறதுக்கு உண்டான மிஷின் இது. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஸ்டோனை வந்து இந்த அலுமினியத்தில் வைப்பாங்க. இதற்கு பிறகு இந்த அலுமினியத்தில் வைப்பாங்க ஸ்டோனை வச்சு இதை வந்து அந்த அந்த மிஷினுடைய முனி இந்த கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காமிங்க. இதற்கு பாருங்க, முன் பக்கத்தில் பென்சில் மாதிரியாக ஒரு முனை இருக்கும். இதற்கு பாருங்க, இதை வந்து அந்த ஸ்டோனுக்கு மேலே வச்சு பார்த்தோன்னா பின்பக்கம் பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து ஒரு 10 வகையான லைட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த லைட்டு வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படிங்கிற இந்த 10 லைட் ஏரியும். இந்த ரெட்டுலேருந்து கணக்கு, இது ரெட்டு, இந்த கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹார்ட்னஸ் இது எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து காமிக்கும். இது 10 மேலே போயிடுச்சுன்னா டைமண்டாக மாறிடும். அந்த 8 இருக்குது, 7 இருக்குது, சஃபயர் இருக்குது, அப்புறம் ரூபி, அப்புறம் வந்து இதுமாரி நிறைய ஸ்டோன்கள் இருக்குது. புஷ்பராகம், கனக புஷ்பராகம், அப்புறம் வைடூரியம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அக்வமேரியனு, அப்புறம் வந்து இதுமாரி நிறைய ஸ்டோன் இருக்குது. இதில் வந்து 9 கற்கள் தான் வந்து முக்கியமாக பெரியவங்க எடுத்திருக்காங்க. அதை செக் பண்ணுறதுக்கு உண்டான மிஷின் தான் இது. இதை வச்சு ஒரிஜினல் டூப்ளிகேட் நம்ம பார்க்காம எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. ஸ்டோனு வாங்கக்கூடாது, அப்படி வாங்கி யாரும் ஏமாறவும் கூடாது. ஒன்று இந்த மிஷினை வச்சு செக் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருக்கும், லேப் சர்டிஃபிகேட்டு. இது லேபு ஜெம் லேபில் இருந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்டோன் கொடுத்தீங்கன்னா அதை செக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் எந்த கல்லையும் நம்பி வாங்காதீங்க. அது நாளைக்கு நமக்கு ஏமாற்றத்தை தான் குத்தரும். கல் எவ்வளோ கிராம் இருக்குது, எத்தனை கேரட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, இப்போ கேரட் பார்க்குற மிஷின் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிடி அப்படின்னு போட்டுக்கு பாருங்க, ஏன்னா கேரட்னு அர்த்தம். இது வந்து ஜினா கிராமு. இந்த சிடியில் வந்து எத்தனை கேரட்டுங்கிறத காமிக்கும். 1 கிராமுக்கு 5 கேரட்டு மொத்தம். இந்த கல் எத்தனை கேரட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு கேரட்டும் 9 பாயிண்டர் இருக்குது. அப்போ கேரட் 39 மில்லிகிராம் அந்த அளவுக்கு இருக்கு. அதை நம்ம நாட்டுடைய கனிம வளங்களை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நிறைய வந்து வெளிநாட்டுக்காரங்க சதிகள் நிறைய வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து முறியடிக்கு தான் இதை பதிவு பண்ணுறது. நம்ம நாட்டில் உள்ளக்கூடிய உண்டான மருத்துவ குணம் என்னது, அதோடய வில் பவர் என்னது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இதை பார்க்குறோம். இதில் என்னென்னா அது என்னெல்லாம் பண்ணும், நம்ம நாட்டில் விளையக்கூடிய அந்த ஜாதி கற்கள் என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சித்தர்கள் வந்து பண்ணியிருக்காங்க, பெரியவங்க பண்ணியிருக்காங்க, எல்லாமே இங்கே இருந்த பெரும்பொருள் ஞானிகள் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம தெளிவுபட அதை படிச்சுட்டோம் அப்படின்னா வெளிநாட்டுள்ள வாங்குகிற கற்களை வந்து தவிர்த்துக்கிடலாம். நம்ம நாட்டில் இருக்கிறது தான் இந்த ஆற்றல். நீங்கள் அதனால் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து நீங்கள் வந்து அக்வமேரியனோ பச்சையோ அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மருத்துவ குணத்தை அதில் பார்க்க முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க.